சார் சிஸ்டர் பையன் நீ நவருங்க சிஸ்டர் பின்னாடி நிற்கிறாரு அம்மா ஒன்று வேலையில் இருக்கிறீங்க உங்களை உங்களை ஏன் வேலை செய்ய சொல்றாங்க தாவர இலைகளில் குளோரோஃபில் என்னும் பச்சையம் சூரிய ஒளியின் ஆற்றலை பயன்படுத்த உதவுகிறது. இந்த செயல்முறையில் கரியமில வாயுவும் தண்ணீரும் இணைந்து குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனாக மாற்றப்படுகிறது. இன்று காலை தமிழகத்தின் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு திருச்சி மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாட்டில் கள ஆய்வை மேற்கொண்டது. மதியத்திற்கு மேல் இங்கே ஆய்வுக் கூட்டத்தில் பங்கெடுத்தோம். 14 முக்கிய துறைகளை மத்திய கணக்காயர்கள் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த அறிக்கையின்படி இங்கே ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் குறிப்பாக பால் தர கட்டுப்பாடை சோதிப்பதற்காக வாங்கிய உபகரணங்கள் கருவிகளை சரியாக இயக்காமல் ஏறக்குறைய 1,62,00,000 ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதை பற்றி விசாரித்து இருக்கிறோம். அதே போன்று காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறோம். அதே போன்று 2020 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2022 முடிக்க வேண்டும். ஆனால் இன்னும் அது சரியாக முடிக்காமல் இருக்கிறது. அதை விரைந்து முடிக்க சொல்லியிருக்கிறோம். அதே போன்று சாலை விபத்துகள் எப்படி தடுக்க வேண்டும் என்று 5 பரிந்துரைகளை மத்திய கணக்காயர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதை பற்றியும் ஆய்வு செய்திருக்கிறோம். அதே போன்று கலால் வரியை வசூல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது, வசூல் செய்யவில்லை என்று ஒரு பத்தி இருக்கிறது. அதை ஏற்கனவே வசூல் செய்திருக்கிறார்கள், அது வண்டியோடு வசூல் செய்திருக்கிறார்களா என்ற வினாவை எழுப்பியிருக்கிறோம். இன்று காலையிலிருந்து திருச்சி மாவட்டத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு ஆய்வு செய்த பொழுது எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மனநிறைவு என்னவென்றால் மண்வளம் நீர்வளம் இதை ஒட்டித்தான் அடுத்த தலைமுறை நகரப்போகிறது. இந்த அடிப்படையில் 1 கிராமம் 1 பண்ணையம் 1 மாதம் 1 லட்சம் என்ற திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே பதவியேற்றவுடன் தரிசு நிலங்களை மேம்படுத்தி 100 நாள் வேலைவாய்ப்பில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கும் அவர்களை பயன்படுத்தி அங்கே கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை
தேன் வளர்ப்பு, விவசாயம், மீன் பண்ணை, காளான் வளர்ப்பு போன்ற பல ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி மக்களோடு சேர்ந்து அதில் வரும் வருவாயை ஊராட்சி மன்றத்திற்கு 50%, அதில் பணியாற்றும் சுய உதவி குழுவிற்கு, பெண்கள் சுய உதவி குழுவிற்கு 50% கொடுத்து ஒரு தமிழகத்தில் முதன்மை மாவட்டமாக முதன்முறையாக இதை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மனதார சட்டப்பேரவை பொதுக்கணக்குழு பாராட்டி அவருக்கு தேசிய விருதும் மாநில விருதும் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம். அதே போன்று சுவர் நூலகம் என்று வரும் முகப்பில் ஒரு சுவர் எழுப்பி அங்கே வருபவர்கள் புத்தகங்களை கொடுங்கள் என்று அந்த புத்தகங்களை எல்லாம் சேகரித்து கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கு அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் குடையாக கொடுத்து வருகிறார். இதுவும் பாராட்டுக்குரிய, முதல் முறையாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகத்தை பார்க்கிறோம், பாராட்டுக்குரிய திட்டம். அதே போன்று தலைமை செயலாளர் 2 பாராட்டு கடிதங்களை, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திருச்சி மாநகரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வடிவமைத்து ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்று செஸ் ஒலிம்பியா உலக சாதனை பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார் தலைமை செயலாளர். இது போன்ற இந்த மாவட்ட நிர்வாகம் சீரும் சிறப்பமாக மனநிறைவோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதை சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு பாராட்டியிருக்கிறது. இன்னும் சில கேள்விகளையும் சில ஆய்வுகளையும் செயலாளர் மத்தியில் சென்னையில் கூட்டி விசாரிக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் நிதிச்சேதாரம், நிதி மேலாண்மையில் குறைபாடு, இப்படி பல தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறையெல்லாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி அதையெல்லாம் கண்டுபிடித்து ஆய்வு செய்து வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்கணும்னா, இல்லை, ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவிதார் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்களும் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை பல மாவட்டங்களில் இந்த ஸ்மார்ட் சிட்டியை ரொம்ப விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் என்பதே ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம். தேர்தல் வரப்போகிறது என்று கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசின் பங்கீடை வாங்கி அதை உடனே டெண்டர் விட்டு ஏலம் விட்டு அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த இடம் ஸ்மார்ட் சிட்டிக்கு உகந்ததா இந்த திட்டத்திற்கு என்று ஆய்வு செய்யாமல் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலியில் பேருந்து நிலையத்துடைய இடத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த பேருந்து நிலையத்துடைய அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிக்கலெல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை ஆய்வு செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எதிர்க்க இன்னும் மத்திய கணக்காயர்கள் கண்ட்ரோலராக ஆடிட்டர் ஜெனரல் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளூரில் கூட கடந்த மாதம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கிறது, குளறுபடி இருக்கிறது. இதையும் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். இதற்கு உரிய நடவடிக்கை எங்களுடைய சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு கடந்த ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். எதுலங்க இல்லை இல்லை, நாங்கள் திருச்சிக்கு இந்த புதிய அரசு வந்த பிறகு, எங்கள் குழு அமைந்த பிறகு, இப்போ தான் முதல் முறையாக வரும், 1.5 வருஷத்தில் எல்லா மாவட்டங்களையும் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம், செயலாளர்கள் மத்தியில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸை சொன்னும் போது இந்த ஸ்டெம் ஸ்மார்ட் சிட்டி இப்போ கூட்டி மேட்சிமையெல்லாம் காமிச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து அதுக்கு ஒதுக்கின நிதி எத்தனை சதுர அடின்னு பார்த்தா அதில் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. அது இங்கே இவங்க பதில் சொல்ல முடியாது. செயலாளர்கள் மத்தியில் கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்க இருக்கோம். நன்றி, தேங்க் யூ. இல்லை, எல்லா இடத்துலையுமே ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்குது, மருத்துவர்களுடைய ஷார்ட்டேஜ் இருக்குது, செவிலியர் ஷார்ட்டேஜ் இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு ஏற்கனவே பரிந்துரை செய்யிருக்கோம், உடனே நியமிக்கணும்னு. எப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையிலையும், உயர்கல்வித்துறை, மருத்துவத்துறையில் பணி நியமனம் செய்ய வேணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. படிப்படியாக இந்த நிதி ஆதாரம் எவ்வளவு முன்னேறுகிறதோ அந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்து வருகிறார்கள். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். நாங்கள் அங்கே சென்னையில் செயலாளர் மத்தியில் ஆய்வு பண்ணும் போது நாங்கள் அதை விசாரிக்கோம். இந்த காவேரி குண்டார் ஆய்வு செய்தால் சொன்னீங்க, இந்த காவேரி குண்டார் திட்டத்தை வந்து அதிமுக அரசு ஒரு அவசர கதியில் தான் வந்து செயல்படுத்தினாங்க. ஒரு
நடுவுல வந்து முன்னே செய்யாம பின்னே செய்யாம நடுவுல போய் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இடம்லாம் கையகப்படுத்தல. அவங்க 900 கோடி ஒதுக்குனதா சொல்றாங்க. ஆனா ஒதுக்குனதுல ஒரு திட்டமும் முன்னேற்றம் இல்ல, பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோம். அங்கங்கே விட்டு விட்டா செஞ்சுருக்காங்க. அது ஒரு கோரிக்கையாக செய்யல, கேட்டால் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, நீதிமன்ற வழக்கு இருக்குன்றாங்க. அதை ஒரு எப்படி முறை பிரகாரம் எடுத்து மாயனூர்லேருந்து 117 கிலோமீட்டர் கிட்ட வருது அது. அது அங்கே ஆரம்பத்திலேயே கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதில் கொஞ்சம், நான் கரூர் மாவட்டம் போது அதுலேயே கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஒரு திட்டம் போனால் முறையாக ஒரு திட்ட அறிக்கையை வாங்கி எங்கெங்கே பிரச்சனை இருக்கும், எந்தெந்த இடத்தை கையகப்படுத்தணும், எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டு செய்யணும். உடனே அள்ளி தெளித்து ஒரு 900 கோடி ஒதுக்கிட்டேனோனா 900 கோடி எங்கே இருக்குன்னு தெரியாது. 900 கோடி செலவு சீட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. எந்த திட்டத்துக்கு செலவிடப்பட்டது, எவ்வளவு திட்டங்கள் முன்னேறி இருக்குன்னு அதுக்கு பதில் இல்லை. இதெல்லாம் விசாரிக்கணும். இல்லை, இதுலேயே நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இதெல்லாம் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மருந்து விஷயத்தெல்லாம் பார்த்தீங்களா, காலாவதியான மருந்து வாங்கியிருக்காங்க. போனவரோட பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஆய்வுக்கு போயிட்டு வந்த பேர் அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் இஎஸ்ஐ டைரக்டர் மேலாம் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய கொடுமைனா காலாவதியான மருந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் தரந்தாழ்ந்த கடந்த காலத்தில் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் அதை டீப்பாக விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கேம் ஆகட்டும், காலாவதியான மருந்து வாங்கினதாகட்டும், விரிவான விசாரணை நடத்தின பிறகு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம். மருந்து தட்டுப்பாடை பற்றிலாம் அவங்க பேசவே முடியாதுங்க. எப்படி மருந்து மக்களுக்கு கொடுக்குற மருந்தை தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் இன்வேர்டு இல்லாமல் அவுட்வேர்டு இல்லாமல் ஒரு மருந்து வாங்குறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க, ஒரு டெண்டர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முறையாக செய்யணும். அந்த முறையாக செய்யலை. மருந்து வாங்கினா அங்கே தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் ஒரு என்ட்ரி போடணும், உள்ளே வரத்த ஒரு என்ட்ரி போடணும், அவுட்வேர்டு ஒரு என்ட்ரி போடணும். அங்கேருந்து 28 டெப்போ இருக்குது, அந்த டெப்போக்கான போக டெப்போவில் என்ட்ரி இருக்கணும், டிஎன்எம்எஸ்சி டெப்போவில். அங்கேயும் என்ட்ரி கிடையாது. கடைசியில் என்னான்ட்டு காட்டுப்பள்ளி கும்பகோணத்தில் எடுத்து போய் ஆய்வு பண்ணி பார்த்தா கணக்காயர்கள் போய் அங்கே பரிசோதனை பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் டேட்டும் கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. எத்தனை கோடி மக்கள் அந்த மருந்தை சாப்பிட்ருப்பாங்க? இவங்கெல்லாம் போய் மருத்துவத்தை பற்றியும் மருந்துகளை பற்றியும் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எவ்வளோ பேர் வந்து என்னென்ன நோய்க்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் தெரியாது. அதெல்லாம் நாங்கள் விரிவாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். இவங்க போய் மருந்து ஷார்ட்டேஜுன்னு சொல்லலாமா? போலியான மருந்து, காலாவதியான மருந்தை மக்களுக்கு கொடுத்துட்டு எத்தனை 1000 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு. அதில் இதெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம். சார், 1.5 ஆண்டு கால பணி, இந்த ஆட்சி பொறுப்பு இருக்கும் போது நிதி ஆதாரம் 0, நிதி ஆதாரமே கிடையாது. லட்சக்கணக்கான கோடி கடன், இன்னும் புள்ளி விவரத்தோடு பேசலாம். கலைஞர் 2-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ நிதி வச்சுட்டு போனார், அப்போ நிதி ஆதாரம்னா இப்போ நிதி ஆதாரம்னா, இந்த நிதியெலாம் எங்கே போச்சு? லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வாங்கி என்ன நிர்வாகம் பண்ணியிருக்காங்க? இந்த பணம்லாம் எதற்காக வாங்கினாங்க, யாருக்காக வாங்கினாங்க, எந்த திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காங்க? அதெல்லாம் இன்னும் உள்ளே போனோம்மா நீண்ட நெடிய நேரம் எடுக்கும். 10 ஆண்டுகளாக தமிழகத்தை ஒரு இருட்டாட்சி, இருண்ட காலம்னு சொல்லலாம், கடன் சுமையில் வச்சுட்டு போனாங்க. இந்த கடன் சுமையிலேருந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் இப்போ தமிழகத்தை மீட்டு எடுத்துகிட்டு வர்றார். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு துறையாக பார்த்துட்டு வர்றாரு. இது பாராட்டுக்குரிய விஷயம். இது தெரிஞ்சிக்காமல் உடனே மருத்துவம் ஷார்ட்டேஜாக இருக்குது, மருந்து இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணிட்டு போனீங்க கடந்த ஆட்சியில்? போலி மருந்து, எக்ஸ்பைரியான மருந்து, காலாவதியான மருந்து, மேனுஃபேக்சரிங் டேட்டும் கிடையாது, அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. இப்படி தான் கடந்த ஆட்சி இருந்தது. அவர்களுக்கு மருத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த முகாந்திரமும் அவர்களுக்கு இல்லை. நீங்கள் மருந்தை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க வந்து மதுவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வர மதுக்கெல்லாம் இன்டர்னு கிடையாது, அவுட்டர்னு கிடையாது, எல்லாமே இவங்களாக நாங்கள் தான் ஆய்வு பண்ண போகிறோம். இன்னும் வரல, வந்துட்டு ஆய்வு பண்ணி சொல்கிறோம். 3,66,669 ரூபா உண்மையிலேயே போதுமானது இல்லை தான். இப்போ 2வது ஆய்வு வருவோம். இப்போ 14 முக்கிய துறைகள் நீங்கள் ஆய்வு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டாக வருவோம். நீங்களும் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். 2016-17
நடவடிக்கை எடுக்கப்படுது. இது மட்டும் இல்லைங்க, ஒரு பொது மருத்துவமனையில் திடீர்னு ஒரு மிஷின் வந்து இறங்குது. பிரின்ஸ்பாலுக்கு தெரியாது, டீனுக்கு யாருக்குமே தெரியாது அங்கே. இது எதுக்காக வந்து இறங்குதுன்னு கேட்குறாங்க. டிஎன்எம்எஸ்சிலேருந்து அனுப்பியிருக்காங்க வச்சுங்கன்றாங்க. அது என்னன்னு கேட்டால் டெங்கு காய்ச்சலுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின்றாங்க. பல கோடி ரூபா ஊழலில் இன்னிய வரைக்கும் ஒரு மருத்துவமனையில் அதை பயன்படுத்தலை. நீங்கள் எதுக்காக அதை வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் இன்டென்டே போடல சார், எங்களுக்கு தேவையே இல்லை, இதை எடுத்தாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எத்தனை வருஷமாக? 7 வருஷமாக இருக்குது. இருக்கு, திருச்சியில் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கு. ரைட், தேங்க்யூ.